முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பல கல்லூரிகளில் பணியாற்றுவது போல முறைகேட்டில் ஈடுபட்ட விவகாரத்தில் ஆளுநருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அறிக்கை அனுப்பிய நிலையில் தற்போது முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வசூரியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வசூரியன், கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த இணைப்பு கல்லூரிகளில் பேராசிரியர்கள், ஒரே பேராசிரியர்கள் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றி அந்த முறைகேடு ஈடுபட்ட விவகாரம் என்பது சமீபத்தில் அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருந்தது. இந்த விவகாரம் என்பது தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலையே உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில், கல்லூரியை பொறுத்தவரை அதாவது பொறியியல் கல்லூரி என எடுத்துக்கொண்டால் அண்ணா பல்கலைக்கழகம் தான் முதன்மையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தான் தமிழகத்தில் 433 பொறியியல் கல்லூரிகள் இயங்குகின்றன. இந்த 433 பொறியியல் கல்லூரிகளுக்கும் அங்கீகாரம் வழங்குவதற்கான அனைத்து அதிகாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தான் இருக்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் இருக்கக்கூடிய ஒரு சிஏஐ அப்படின்ற ஒரு குழுவினர் வந்து கல்லூரிகளுக்கு சென்று அந்த கல்லூரிகளின் தரத்தை நிர்ணயம் செய்து அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களின் எண்ணிக்கை, வகுப்பறைகள், உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வசதிகள், லேப் வசதிகள் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து அந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவார்கள். அந்த விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது சமீபத்தில் அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருந்த அந்த தகவலின் அடிப்படையில் நமக்கு தெரிய வந்தது. தற்போது அது குறித்து வேந்தர் என்கிற அடிப்படையில் ஆளுநர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திடம் இந்த விவகாரத்தில் அறிக்கை என்பதை கேட்டிருந்தார். என்ன நடைபெற்றது, எங்கே ஊழல் இருந்தது, யார் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டார்கள், எத்தனை கல்லூரிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பேராசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்கிற அடிப்படையில் அந்த அறிக்கை என்பதை ஆளுநர் கேட்டிருந்தார். அந்த அறிக்கை என்பது ஆளுநருக்கு தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக சில தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஜெயா ப்ளஸ்க்கு மட்டுமே பிரத்யேகமாக கிடைத்திருக்க கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னால், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் அந்த இணைப்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 802 பேராசிரியர்கள் வந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த 802 பேராசிரியர்களும் அந்த முறைகேட்டில் ஈடுபடுவதற்கு உறுதுணையாக இருந்த 124 கல்லூரிகளுக்கும் கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை என்பது விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல 124 பொறியியல் கல்லூரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு சேர்க்கையை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக இந்த 124 பொறியியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மட்டும் முதலாம் ஆண்டு மட்டும் மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்போதைய நிலையில பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு இன்றைய தினம் பொதுப்பிரிவுக்கு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரம் என்பது ஒரு பூதாகரமான விவகாரமாக மாறியிருக்கிறது. பார்க்க உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வசூர்.